அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து விசாரணை நடத்த கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பாக சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரணேஷ் ராஜமாணிக்கம் என்பவர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். ஆடியோ மீது நடவடிக்கை எடுக்க என்ன ஆதாரம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் முற்றிலும் அபத்தமான போகஸ் மனு என கண்டனம் தெரிவித்தனர். யாரோ வீதியில் போவோர் பேசிய செய்தியை அடிப்படையாக கொண்டு மோசடியான மனு தாக்கல் செய்வதா என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்தது. உறுதி செய்யப்படாத ஒரு ஆடியோவை வைத்து உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்குவதா எனவும் தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரருக்கு கண்டனம் தெரிவித்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.